விஜய் சார் பேர அந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஆசை எனக்கு வந்து விஜய் சாருக்கு தங்கச்சியா பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஓகே போனோம் எப்படியாச்சும் போய் விஜய் சார் நடிச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரிதான் அவர் போன பிறகு நெஞ்சு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனா போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இருக்க விஜய் சாரை விட அப்போ அந்த ஷாரகாந்த் துள்ளுதோ துள்ளாத மடமும் துல்லும் குட்டி பயங்கரமான எவர் கிரீன் விஜய் அந்த பேன் சினிமால ஒரு பிம்பம் ஒன்னு இருக்குல்ல இந்த மாதிரி வந்து டஸ்கி டோன்ஸ் அந்த மாதிரி ஆட்களை வந்து வெற்றி சார் ரஞ்சித் சார் இவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆ ஃபர்ஸ்ட் டைம் சார் படம் பாக்கும்போது சாருக்கு தெரியல அது நான் தான் தெரியல ஆனா அதுக்கப்புறம் வந்து டீம்ல இருக்கவங்க வந்து கேட்டிருக்காங்க சார் இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டப்போ நம்ம ஃபோட்டோஸ் இது பண்ணுவாங்க ஆடிஷன்ஸ்க்கு வர சொல்லுவாங்க நம்ம பல தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இருந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கடைசி டைமில் வந்து இல்லை கொஞ்சம் கலரா தேடுறோமா அப்படின்னு பார்த்தா அது வில்லேஜ் கேரக்டரா தான் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளையா இருக்கவங்கள கூப்பிட்டு கருப்பு மேக்கப் போட்டு நடிக்க வைப்பாங்க எனக்கு அந்த டைம்லாம் என்ன பண்றீங்க அப்படின்ற தான் இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் பண் தமிழ் இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா ஆக்ட்ரஸ் இஷ்மத் பானு மேம் தான் இருக்காங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தியும் கெரியர் பத்தியும் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெற்றிமாறன் சாரே இன்ட்ரடியூஸ் பண்றாரு உங்களோட ஃபுல் லென்த் மூவியை வெற்றிமாறன் சாரே ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றாங்க போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது ஐயோ அது வந்து வாழ்க்கையிலேயே சாதிச்சதுடா பரமா அந்த மாதிரி பயங்கர ஹாப்பி அது நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல தான் வந்து சேம் டைம் வந்து ஜே பேபியோட ஆடியோ லான்ச்

பண்றது இந்த பழக்கம் கிடையாது அது ஆக்சுவலி ஒரு விதத்துல நல்லதும் சரி ஒரு விதத்துல கெட்டதும் சரி நான் இன்னும் அந்த ஜோனுக்கு நான் வரல சோ அப்படி இருக்கும்போது நான் ஆப்டர் லாங் இயர்ஸ் சார் போய் மீட் பண்றேன் பார்த்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி எனக்கு அந்த எல்லாமே பிளர்ரா இருக்கு இது இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி சார் விஷ் பண்ணிருந்தாங்க அந்த அதாவது நான் ஃபர்ஸ்ட் படம் லீடா பண்ற படம் அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வெயிட்டான ஒரு கேரக்டர் அது என்ன இன்ட்ரோ பண்ண குருவே அதை ரிலீஸ் பண்ணும்போது பயங்கர ஹாப்பி சார் ரெக்கக்னைஸ் பண்ணார் அவங்க ஆ பண்ணாங்க ஆமா சார் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து டீம்ல வந்து ஆல்ரெடி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் சார் படம் பார்க்கும்போது சாருக்கு தெரியல அது நான் தான் அப்படின்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் வந்து டீம்ல இருக்கவங்க வந்து கேட்டிருக்காங்க சார் இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டப்போ

அது வந்து அதாவது சினிமால ஒரு பிம்பம் ஒன்னு இருக்குல்ல இந்த மாதிரி வந்து டஸ்கி டோன்ஸ் அந்த மாதிரி ஆட்களை வந்து வெற்றி மாறன் சார் ரஞ்சித் சார் எல்லாம் வரவேற்பாங்க ஆக்சுவலி நான் என்ன வந்து வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் செலக்ட் போது என்ன வந்து நிறைய பேர் வந்து நிறுத்த வச்சு நிரார நிராகரிச்சிருக்காங்க ஆனா வந்து ஃபர்ஸ்ட் என்னை வந்து அங்கீகரிச்சது வந்து வெற்றி மாறன் சார் ஸோ அந்த வரிசையில பாரஞ்சித் ரஞ்சித் சரும் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப அவங்களோட படங்கள்ல போய் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லாரும் பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பாங்க பட் வந்து அவங்களுக்கு அப்போ நான் பொம்மை நாயகி பண்ணிருந்தேன் பொம்மை நாயகில ஒரு நர்ஸ் கேரக்டர் தான் அப்பவுமே வந்து பொம்மை நாயகி ஆடியோ லான்ச்லயே சார் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க நான் கீழே உட்காந்துட்டு இருந்தேன் நீங்க மேல வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க சோ அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம சின்ன கேரக்டர் பண்றோம் அதே அவங்க நோட் பண்றாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஜே பேபி ஜே பேபி பார்த்துட்டு சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆடியோ லாஞ்ச்லயும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது பாக்கும்போது நான் இது வரைக்கும் சார் போய் பர்சனல்லா பேசுனது கிடையாது போய் சார் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுனது இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆனா தான் ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்கல்ல நீல ப்ரொடக்ஷன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டாங்க சோ அது ஓகே நம்மள வந்து பாக்குறாங்க நோட்டீஸ் பண்றாங்கன்றது கொஞ்சம் ஆச்சரியமா ஓகே நீங்க சொல்லவும் சொன்னீங்க லைக் நிறம் மூலியமா நிறைய பேர் நிராகரிச்சது உண்டு அப்படின்னு

சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவேன் ஐயோ நாளைக்கு ஷூட் இருக்கும் ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு வந்து ஆடிஷன் அட்டென் பண்ணிட்டு போவேன் சோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க டேட்ஸ்ல இருந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கடைசி டைம்ல வந்து இல்ல அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணாமே இருந்துக்கலாம்ல சோ அந்த மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கலரா தேடுறோமா அப்படின்னுவாங்க அது வில்லேஜ் கேரக்டரா தான் இருக்கும் ஓகே சோ வில்லேஜ் கேரக்டருக்கு நம்ம எதார்த்தமான சினிமா அப்படின்னா கண்டிப்பா எதார்த்தமான ஆட்கள் ஆஹ் கருப்பா இருக்கோமா ஆனா என்ன பண்ணுவாங்க வெள்ளையா இருக்கவங்களை கூப்பிட்டு கருப்பு மேக்கப் போட்டு நடிக்க வைப்பாங்க எனக்கு அப்ப அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா கருப்பான பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க டஸ்கி டோன் கேர்ள்ஸ் இருக்காங்க சோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம் ஆனா இவங்க அதை வந்து வெள்ளையா இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து அதுக்கு டார்க் மேக்கப் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் அதுக்குதான் நாங்க இருக்கோமே அப்படின்னு இது ரீசெண்டா டிபேட்டா கூட உருவாச்சு அந்த ஊர் சைடு ஒரு படம் எடுக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரியலான கலர்ல காட்டியிருப்பாங்க ஹீரோயின் மட்டும் ரொம்ப பளபளன்னு இருப்பாங்க அவங்களுக்கு லைட்டா பிளாக் மேக்அப் இது டிபேட்டா உருவாச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க ஒரு படம்ங்கிறது ரியாலிட்டி பேஸ் வந்தாங்க ஆமா அதான் ரியாலிட்டியை பத்தி பேசுறாங்க அப்ப அந்த இதுவும் ரியாலிட்டியா தானே இருக்கும் இப்போ ஒரு ஹீரோயின் தான் கண்டிப்பா வெள்ளையா தான் இருக்கணும்ன்ற அவசியம் ஏதாவது இருக்கா இல்ல இல்ல சோ யதார்த்தமா ஒரு ஒரு வில்லேஜ்ல இருக்க பொண்ணு கருப்பா கலையா இருந்தாலே அவ ஹீரோயின் தான் அது வந்து தெரியல அது இன்னுமே அது மாறல ஆக்சுவலி ஒரு சில இடங்கள்ல மாறாமதான் இருக்கு பட் ஒரு சில இப்போ என்ன வந்து வெப்பம் குளிர் மழையில சூஸ் பண்ணாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஏதாவது ஃபேமான ஆக்டர் பண்ணாதான் இந்த கதை நல்லா போகுன்றது கிடையாது அந்த கதைக்கு யார் தேவையோ அவங்களை வச்சு பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சூஸ் பண்ணதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன அப்ரிசியேட் பண்றது என்னன்னா ஓகே எதார்த்தமா இருக்கீங்க பக்கத்து வீட்டு இருக்கு ரியல் இருக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல் இல்ல நீங்க சிரிக்கும் போது நாங்க சிரிக்கிறோம்னு மாதிரி சொல்றாங்க சோ அது ஓகே தான் எல்லாமே ஓகே பட் ஆனா மெயினான ஒரு விஷயம் வேறதா தளபதி விஜய் அவர்களோட மெயினான ஒரு இன்ஃப்ளுயன்ஸ்ல தான் நீங்க வந்து படத்துக்குள்ள படத்துக்குள்ளேங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருச்சு எல்லாருமே பாத்துட்டாங்க ஆனா மெயினான விஷயம் தான் இப்ப அவரு நடிப்பை விட்டு போறாரு கடைசியில அவர் கூட நடிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல சினிமால வந்தப்போ ஒண்ணு விஜய் விஜய் சார் பேரா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஆசை இல்லை எனக்கு வந்து விஜய் சாருக்கு தங்கச்சியா பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஓகே ஓ தங்கச்சி கேரக்டர் பண்ணனும் ரொம்ப ஆசை நான் நிறைய பேர் கிட்ட சொல்லிருக்கேன் இந்த பத்தி ஆனா இப்போ அவர் போன பிறகு நெஞ்சு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனா போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு அது வந்து அது ஒரு சும்மா ஒரு இடத்துல சொல்லிட்டு அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல பட் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அப்பல்லாம் வந்து சின்ன வயசுல பயங்க அதுவும் இப்போ இருக்க விஜய் சார விட அப்போ அந்த காந்த் குட்டி இந்த விஜய் சார் அப்ப வந்து இலியான இத பார்த்துட்டு அதனால வரல இது வந்து ஒரு லைட்டா ஒரு ஹிட் ஓகே நான் போனோம் எப்படியாச்சும் போய் விஜய் சார் நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னும் ஒரே ஒரு படம் ஆக்சுவலி விஜய் அவர்கள் நடிக்க வேண்டியது இருக்கு ஒருவேளை அங்க இருந்து உங்களுக்கு கால் வருது ஒரு ரோலுக்குன்னா என்ன மாதிரியா ஓடிடுவேன் நான் எதுவுமே எது எதுவுமே யோசிக்கவே மாட்டேன் டக்குன்னு போயிடுவேன் போயிட்டு ஆக்சுவலி அவரு கூட பர்ஃபார்ம் பண்றோம் பண்றேன் லைக் பண்ணிடுவோம் அது வேற விஷயம் பட் வந்து எனக்கு போய் பண்ணனும் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ணனும்ன்றது ஆசை நீங்க ஆடிஷன் போகும்போது ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள் சொல்லும்போது போது இட் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் மீ லாட் நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறது அதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைக் ரூம்ல பூட்டி லாக் பண்ணும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் எனக்கு அந்த டைம்ல எனக்கு பெருசா எப்படி சொல்றதுன்னா அதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்கல ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு இதுல இருக்கோம்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கோம்னா அதுல இருந்து எப்படி வரணும் தானே பாப்போம் சோ அந்த மாதிரிதான் இருந்தது இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிடணும்ன்றதுக்கு பயங்கரமா இது பண்ணி வந்தாச்சு பட் அதுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா சினிமால வந்து எல்லாருமே அப்படி கிடையாது நீங்க வந்து அப்படி அப்படி ஒருத்தவங்க இது பண்றாங்கன்னா அவங்க படம் பண்ணதா நான் ஏன்னா அவங்க பண்ணல அது வேற விஷயம் சோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எப்படி ஒருத்தர் கூட பேசணும் எப்படி ஒருத்தர் கூட வந்து ஒரு இப்போ ஒருத்தவங்க நம்மள அப்ரோச் பண்றாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா சோ அந்த இடத்துல இருந்து எப்படி விலகி வரணும் இந்த மாதிரிலாம் நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஓகே ஆனால் பலருக்கு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் டேரக்டா கூப்பிடும் போதோ இந்த மாதிரி லாக் பண்ணும் போதோ கெட் கெட்டன் டு ட்ராமா இல்ல இந்த மாதிரி டிராமா குள்ள நீங்க மெயினா என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைப்பீங்க இல்ல அது அவங்களோட விருப்பம்தான் இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்கவுங்க சார்ந்த ஒரு விஷயம் தான் அது போறதுனால அவங்க கெட்டவங்களும் கிடையாது அது போகாததுனால ஒண்ணு அவங்க நல்லவங்களும் கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னும் போது அது பண்றாங்க பட் இப்போ வந்து நமக்கு அது தேவையில்ல எனக்கு இது இல்லைன்னா நான் வந்து நான் படிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சோ பத்தோ கஞ்சோ கூடியோ கஞ்சோ கூட குடிச்சிட்டு போயிடுவேன் அந்த மாதிரிதான் சோ அதனால எனக்கு அதை பத்தின பெரிய நாட்டம் கிடையாது அவங்கவங்க இப்போ ஒவ்வொரு டிசிஷனுமே நம்மள சார்ந்த இல்ல நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன பண்ண இப்ப ஒரு விஷயம் நம்ம தெரியாம கண்டிப்பா இல்ல நான் தெரியாம போய் குதிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு கிடையவே கிடையாது சோ கண்டிப்பா அவங்க சார்ந்தது இது அவங்களுக்கு நல்லதுன்னு பட்டா அவங்க எடுத்துக்கலாம் நல்லது தேவையில்லை அப்படின்னா அது எடுத்துக்க தேவையில்லை அதை தாண்டி நம்மளுக்கு திறமை இருக்கு அப்படின்னு நம்பினாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் தாண்டி வந்துடலாம் பொறுமை திறமை இது ரெண்டு இருந்தா போதும் அண்ட் வெப்பம் குளிர் மழை அதுல உங்களோட கேரக்டர் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சோ கதை கேட்கறப்ப உங்களுக்கு தோணுச்சா இவ்ளோ சென்சிட்டிவான கண்டென்ட் நான் போறோமே ஆமா கண்டிப்பா இருந்தது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அந்த ரோல் எனக்கு வந்து அந்த பிள்ளை வந்து சிரிக்கும் அழுகும் என்ஜாய் பண்ணுவா கலகல கலகலன்னு இருப்பா பட் எனக்கு என்னன்னா இதை வந்து ஒரு நடிப்பா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது அந்த கேரக்டர் நம்ம உள்ள வாங்கி அதோட நம்ம ட்ராவல் பண்ணணும் இன்னும் நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது இந்த பிரெக்னென்சி மாமியார் அது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இது கிடையாது இல்லையா ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப யோசிச்சேன் இந்த கேரக்டர் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்குமா நம்மளால இது பண்ண முடியுமா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் வந்து ஃபுல் அந்த படமே அந்த பாண்டி கேரக்டர்ல தான் இருக்கும் அந்த பாண்டி வந்து அவங்களோட பொட்டென்ஷியல் அவங்க பயங்கரமா குடுத்தே ஆகணும் போது ஒரு சில இடத்துல எல்லாம் இருந்தது ரொமான்டிக் ரொமாண்டிக் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் ஓகே ஃபைன் அந்த இடத்துல நாங்க ரிகர்சல் போயிருந்தோம் அந்த அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மக்களோட பழங்குனது அந்த மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என் வீட்டு அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் என்ன பாத்துட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கும் நடுவுல போய் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வர்றது காஃபி அவங்க வீட்டுல போய் குடிச்சிட்டு வருது அவங்க வீட்டுல போய் தூங்கி இருந்து வருது இந்த மாதிரி ஒரு

அந்த ஊர்லயும் அப்படிதான் பேசுறாங்க யதார்த்தமா பழக்க வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அதனால எங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங் டைம்ல வந்து அது பெரிய விஷயமா தெரியல ஐயோ இது என்னடா இது ஸ்டார்டிங்ல கேட்கும் போது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு ஆஹா இது என்ன இப்படிலாம் நம்ம எப்படி பேச போறோம் சரி ஓகே எல்லாமே ஒரு இதுதான லைவ் லைவான ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணும்போது அங்க என்ன இருக்கோ அதுதான் நம்ம கொடுக்கணும் அது கொஞ்சம் பழகிடுச்சு ஓடிடில வந்ததுக்கு படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பாக்க முடிஞ்சு சோசியல் மீடியாலயுமே பலர் அந்த படத்தை பத்தி பேசுறாங்க ஒரு டிபேட் மாதிரி வைக்கிறாங்க இது நம்ம படத்தை பத்தி வைக்கும் போது எப்படி இருக்கும் சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கும் இல்ல நிறைய மக்கள் பாக்கணும் ஹிட் தாண்டி நிறைய மக்கள் பாக்கணும்னு நினைப்போம் பட் அது அந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனா இப்போ எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க எல்லாருமே பாக்குறாங்க பாத்துட்டு மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ஸ்ல நிறைய பேஸ்புக்ல நிறைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு இப்ப வரைக்கும் நான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பண்ண அசுரன் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்றேன்னா எப்ப பார்த்தாலும் கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்பேன் ஓகே சோ பார்ப்பேன் அது ஒரு ஜாலியா இருக்கும் பார்க்கும்போது ஓகே யாராவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் ஹர்ட் ஆகும் அது இல்ல இப்போ சில பேர் வந்து ஏதோ சும்மா எதார்த்தத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து இல்ல ரொம்ப ஆக்டிங்கா இருக்குன்னா அதை நான் மாத்திக்கணும் தான் நம்ம இப்ப தவிர அதை நினைச்சு நம்ம இப்போ அத்தனை நூறு பேரை அந்த நல்ல கமெண்ட் பண்றாங்க அந்த ஒரு கமெண்ட் வச்சு இதுவாகணுன்றது கிடையாது சோ இப்போ எந்த மாதிரி ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன படங்கள் எல்லாம் பைப்லைன் இருக்கு இப்போ வந்து ரகு தாத்தா அப்படின்ற ஒரு படம் ஓகே கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ்ணா உடனது அந்த படத்துல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் சோ அந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்றேன் வந்து பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு படம் கே பி வை தீனா அண்ணாவுட படம் சோ அந்த படத்துல சிஸ்டர் ரோல் பண்ணிருக்கேன் ஓகே சோ இந்த ரெண்டு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லாங் வெ டு கோ அப்படிங்கிற மாதிரி அண்ட் நாங்களும் உங்களை இன்னும் ஒரு பெட்டரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணனும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இன்னும் நிறைய ரோல்ஸ் நீங்க எக்ஸ்போர் பண்ணணும்னு எங்க சைடுல இருந்து நாங்கள் ஆசைப்பட்றோம் அண்ட் இந்த ஒரு இடவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்